அஸ்ஸலாம் அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உடைத்து ஊற்றின முட்டை குழம்பு செய்ய போகிறோம். செய்முறையுடன் பார்த்துருவோம், வீடியோக்குள்ளே வாங்க. உடைத்து ஊற்றின முட்டை குழம்புக்கு தேவையானவை வந்து அரை மூடி தேங்காய், பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன், தக்காளி ரெண்டு, பச்சை மிளகாய் ஒன்று, கருவேப்பிலை ரெண்டு கொத்து. எல்லாம் நைஸாக அரைச்சிக்கிட்டு நம்ம வந்துருந்தேன். இதுக்கு வந்து தேவையான அளவு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாவும் ஒன்று எடுத்து இதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கினேன். வதக்கிட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் கொடுக்க போகிறோம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொடுத்தா போதும். இப்போ வெங்காயத்தெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தேங்காயை அரைச்ச விழுதை வந்து நம்ம வந்து இதோட சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்க்குறோம். மசாலா கலவை வந்து கரம் மசாலா அரை டீஸ்பூன், மல்லித்தூள் வந்து ரெண்டு டீஸ்பூன், பிறகு வந்து மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன். இந்த மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியை வந்து நம்ம விட்டுக்கணும். ஏன்னா இந்த மசாலா கலவை வந்து அடியில் தங்கிடும், அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மீடியமான அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. தண்ணி வந்து எப்போதுமே நம்ம வந்து மசாலா சேர்த்துட்டு ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் கம்மியாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே நம்ம தேங்காய் கலவையை வந்து நம்ம இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்தது ஒரு சின்ன பவுலில் வந்து முட்டையை வந்து நம்ம நேரடியாக முட்டை ஊற்றினா முட்டை கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நம்ம தனி பாத்திரத்தில் தான் முட்டையை உடச்சி இதில் ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம். இப்போ வந்து தேங்காய் விழுது, தக்காளிலாம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, பெருஞ்சீரகம்லாம், அந்த விழுதை வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது முட்டையை எடுத்து இதில் உடச்சி ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலுக்கு மறக்காமல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள், எனக்கு என்கரேஜாக இருக்கும். உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்கள். இப்போ மிக்ஸி ஜார்லேயே வந்து நம்ம தண்ணியை மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிட்டு நல்லா வந்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு இப்போ முட்டையை எடுத்து ஊற்ற போகிறோம். சின்ன பவுலில் வந்து சின்ன தட்டில் வந்து முட்டையை எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு பக்கமாக தான் நான் நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பக்கமாக ஊற்றுனேன். ஊற்றின இடத்துலையும் ஊற்றாதீங்க, முட்டை கலங்கிடும். அதனால் ஒவ்வொரு பக்கமாக நம்ம ஊற்றுனேன். ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு மூடின்னு முழுமையாக வந்து வீடியோ பார்த்தா தான் செய்முறை வந்து எப்படி நம்ம இந்த குழம்பு செய்கிறோங்கிற செய்முறை வந்து நம்ம விளக்கமாக புரியும். அதனால் எனது வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். சூப்பரான முட்டை உடைத்து ஊட்டின முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அனைவரும் சாப்பிடுவாங்க. முட்டை குழம்பு சப்பாத்திக்கு, இட்லி தோசைக்கு, சாதத்தோடு சாப்பிட சூப்பராக இருக்கும். மல்லியும் கருவேப்பிலையும் கடைசியாக போட்டு அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டியது தான். அடுத்த சூப்பரான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.